திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஃபரிதா குழுமத்திற்கு சொந்தமான காலணி மற்றும் தோல் தொழிற்சாலையில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து வருமான வரி சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், மூன்றாவது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது, இதுவரையில் என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. கௌதமி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஃபரிதா குழுமத்திற்கு சொந்தமான தோல் தொழிற்சாலை மற்றும் காலணி தொழிற்சாலையில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை எடுத்து வருகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஃபரிதா குழுமத்திற்கு சொந்தமான தோல் மற்றும் காலணி தொழிற்சாலைகள் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரி கிருஷ்ணபிரசாத் மற்றும் வருமானத்துறை அதிகாரிகள் தலைமையிலான 110 பேர் கொண்ட குழு, இதில் 70 காவலர்கள் மற்றும் 25 வாகனங்களில் ஆம்பூரில் உள்ள சின்னவரியம், அம்பேத்கர் நகர், சித்திப்பட்டு, மேட்டுக்கொள்ளை உள்ளிட்ட 10 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறார்கள். இதில் இருந்து தொழிற்சாலையில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட விவரங்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட விவரங்கள், தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட்ட சம்பளம் உள்ளிட்டவர்களை சோதனை செய்து வருகின்றனர். அதில் மட்டும் இல்லாமல் காசாளர்கள் வெளிநாடுகளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் எக்ஸ்போர்ட் மேனேஜர்கள், தொழிற்சாலைகளுக்கு ஊழியர்கள் என அனைவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருக்கக்கூடிய ஆவணங்கள் சென்ட்ரைவ் மூலமாக கான்ட்ராக்ட் மூலமாக காப்பி எடுத்து சென்றுள்ளனர். மேலும் ஆம்பூர் தனியார் விடுதியில் இவர்கள் தங்கி தொடர்ந்து மூன்றாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் ஆம்பூர் தொழிற்சாலையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொது மேலாளர், மேலாளர், காசாளர் என்ற தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கௌதமி. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.